தளபதி விஜய் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் உருவாயிருக்க படம் தான் சர்க்கார். இந்த படம் வர தீபாவளிக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக வெளிவர இருக்கு. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளிவர இருக்கும் இந்த சர்க்கார் படம் இப்போ திருட்டு சர்ச்சையில் சிக்கியிருக்கு. வருண் ராஜேந்திரன் ஒருத்தர் இந்த சர்க்கார் படத்தோட கதை 2007 தான் இயக்கிய செங்கோல்ங்கிற படத்தில் இருந்து திருடப்பட்ட கதை அப்படின்னு இந்த சர்க்கார் படம் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த செங்கோல் படத்தோட கதையும் சர்க்கார் படத்தோட கதையும் ஒன்று தான் அப்படின்னு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தோட தலைவரான இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் கூறியிருக்காரு. இந்த சர்க்கார் படத்தோட முழு கதையையும் படிக்காம படமும் பார்க்காம இது திருட்டு கதை தான் எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் பதிலடி கொடுத்திருக்காரு. இப்போ இந்த விவகாரம் நீதிமன்ற வரையும் போயிருக்கு. இது தொடர்பான விசாரணை வர அக்டோபர் 30 நடக்கவிருக்கு. இந்த நிலையில இப்ப இயக்குனர் பாக்கியராஜ் பல சமூக வலைதளங்களுக்கு பேட்டி அளிச்சிட்டு வராரு. அப்படி பேட்டி அளிக்கும் போது சர்க்கார் படத்தோட முழு கதையையும் சொல்லியிருக்காரு. சர்க்கார் படத்துல விஜய் எதுக்காக வராரு, கதை எப்படி போகுது, கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. இந்த பேட்டி சர்க்கார் படக்குழுவினருக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளிவர இருக்க இந்த படத்தோட முக்கிய கதா அம்சங்களை வெளியிடுவது நாகரிகமற்றது. அதுவும் ஒரு பிரபலமான முன்னணி இயக்குனர் இது கூட தெரியாம இருப்பது முட்டாள்தனமான ஒன்று. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க தமிழ் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.